வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் கர்ணனின் அதிரடி கேள்விகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணனின் பதிலடி. பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை கர்ணனும் கிருஷ்ணனும் யதார்த்தமாக சந்தித்து கொண்டார்கள். அப்பொழுது கர்ணன் கேட்ட அதிரடி கேள்விக்கு ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கம் மூலமாக பதிலடி கொடுத்துள்ளார். கர்ணனோ கிருஷ்ணரை கேட்டார், என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார், முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். இது என் தவறா? நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியாரோ எனக்கு கல்வி கற்றுத் தரவில்லை, இதுவும் என் தவறா? பரசுராமரோ எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார், இதுவும் என் தவறா? பசு தற்செயலாக தாக்கப்பட்டது, ஆனால் அதனுடைய உரிமையாளரோ என்னுடைய தவறுக்காக சபித்து விட்டார். திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேன். குந்தி கூட இறுதியாக மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட பொழுது துரியோதனனின் அன்பு மூலமே எனக்கு எல்லாமே கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என்று கேட்டார் கர்ணன். அதற்கு கிருஷ்ணனோ, கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நானோ சிறையில் பிறந்தேன். என் பிறப்பிற்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவன்றே என்னுடைய பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறு வயதிலிருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீ கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் நானோ மாட்டுக்கொட்டில், சாணம், வைக்கோல் இவற்றுக்கிடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சி இல்லை, ஆனாலும் எல்லோருக்கும் நான் தான் நடக்கும் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகின்ற பொழுது நான் எந்த கல்வியும் பெறவில்லை. நான் 16 வயதில்தான் ரிஷி சாண்டிபனின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள், ஆனால் நானோ விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து காப்பாற்றவே பெண்களை திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனை நதிக்கரையிலிருந்து தூரத்திலிருந்தே என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியதாக இருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோளை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பஞ்ச பாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்வதால் எனக்கென்ன கிடைக்கும்? கர்ணன் தான் இந்த போருக்கே காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கர்ணா, ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளது. வாழ்க்கை எப்பொழுதும் இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதுதான் சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானதல்ல. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதுதான் முக்கியமானது. நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளோ நம்மை தவறான பாதையில் போவதற்கு உரிமை கொடுக்கவில்லை. எப்பொழுதும் நினைவில் கொள், வாழ்க்கை என்பது ஒரு பாதை. சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம். அதனை கடப்பது நம்முடைய காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளின் மூலமே. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா கர்ணனின் அதிரடி கேள்விக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் விளக்கம்? மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.